நாங்கள் இன்றைக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூலில் ஆக்ஷன் குவரிஸ் தான் படிக்கிறது. ஏற்கனவே குவரிஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். அதில் பிரதானமாக நாலு வகை இருக்கு, செலெக்ஷன், செலக்ட் குவரி, அப்பன் குவரி, அப்டேட் குவரி, டிலீட் குவரி. செலக்ட் குவரியில் பேராமீட்டர் குவரி, கல்குலேட்டட் குவரி என்று சொல்லி ரெண்டு வகையான குவரிஸும் பார்த்துட்டோம். அது வந்து செலக்ட் குவரி வந்து டேட்டாவை கொண்டு வார குவரிஸ், நாங்கள் கொடுக்குற நிபந்தனைக்கு அமைவான டேட்டாக்களை கொண்டு வார குவரி. ஆக்ஷன் குவரிஸுங்கிறது டேட்டாவில் போயிட்டு சேஞ்சஸ் செய்யக்கூடிய அல்லது டேட்டாவை சேவ் பண்ணக்கூடிய அல்லது டேட்டாவை அழிக்கக்கூடிய குவரிஸ். அதனால் இதுக்கு பேர் ஆக்ஷன் குவரிஸ். அப்போ ஆக்ஷன் குவரிஸ்னு சொல்லும்போது முதலாவது வாரது அப்பெண்ட். ஸ்டோர் நியூ டேட்டா. அடுத்தது அப்டேட். எடிட் எக்ஸிஸ்டிங் டேட்டா, ஏற்கனவே உள்ள டேட்டாவை எடிட் பண்ண. டிலீட். ரிமூவ் ரெக்கார்ட்ஸ். ரைட், இது மூணு தான் நாங்கள் இந்த இடத்துல ஆக்ஷன் குவரிஸாக பார்க்க இருக்கோம். முதல்ல அப்பன் குவரியை பார்ப்போம். எங்கிட்ட டேட்டாபேஸில் வந்து ப்ராடக்ட் டேபிள், ஆர்டர் டேபிள், கஸ்டமர் டேபிள், அப்படி பல டேபிள்கள் காணப்படும். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு கஸ்டமர் டேபிளுக்கு ஒரு ரெக்கார்டை புதுசாக போட்டு பார்ப்போம். எங்கள் கஸ்டமர் டேபிளில் ஏற்கனவே 16 அல்ல, கொஞ்சம்தான், 12 வரைக்கும் இருக்கலாம். நம்பர் ஆர்டர் மாதிரி இருக்கு, ஆனால் 12 வரைக்கும் இருக்கலாம். நாங்கள் புதிய ஒரு ரெக்கார்டை போடப்போம், அதுக்கான குவரிஸ் செய்ய போகிறோம். முதல்ல அந்த குவரியோட ஸ்டெப்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட பிரயோசனங்களை பார்ப்போம். இப்போ நாங்கள் குவரி உருவாக்கும் போது கிரியேட் மெனுக்கு போவோம். குவரி டிசைன், அதில் வந்து அப்பன் குவரியாக இருந்தால் நாங்கள் செலக்ட் குவரியில் இதில் டேபிள் செட் பண்ணுவோம். ஏதாவது எந்த டேபிளிலிருந்து தரவுகளை பெறணுமோ அந்த டேபிள்களை எட் பண்ணுவோம். ஆனால் அப்பன் குவரியாக இருந்தால் இதிலிருந்து எந்த டேபிளும் எட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் க்ளோஸ் இட், உயர்த்தி வச்சுக்கோலாம். இப்போ நார்மலாக செலக்ட் குவரியோட அந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. ஸோ நாங்கள் மேலே போயிட்டு அதை அப்டேட் குவரியாக மாற்றோம். டிசைன் மெனுவில் செலக்ட் குவரி தான் செலக்ட் ஆகிருக்கு, நாங்கள் அப்பன் குவரியாக மாற்றணும் அது. அப்போ அப்பன் கிளிக் பண்ணும்போது இப்போ தான் டேபிள் எதுன்னு கேட்கும், எதுக்கு நீங்கள் அப்பன் பண்ண போகிறீங்க. நாங்கள் சொல்ல போகிறோம் கஸ்டமர் டேபிள். ஓகே, அப்பன் குவரியாக மாற்றினப்புறம் புதுசாக அப்பன் டூன்னு ஒரு ஃபீல்டு இதில் வந்திருக்கும். செலக்ட் குவரியில் இல்லாத ஒரு ஃபீல்டு அப்பன் டூ. இப்போ அதில் தான் நாங்கள் உள்ள ஃபீல்டெல்லாம் தெரிவு செய்வோம். முதலாவது கஸ்டமர் ஐடி, அதுக்கு பிறகு கஸ்டமர் நேம், அதுக்கு பிறகு கஸ்டமர் கண்டாக்ட் நம்பர், அடுத்தது அட்ரஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பேலன்ஸ் வந்து ஜீரோவாக தான் இருக்குது, ஆகவே பேலன்ஸ் நாங்கள் ஆட் பண்ண தேவை. புதுசாக கஸ்டமர் நாங்கள் போடுறோம், ஆகவே ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் வந்து ஜீரோ ஆகிற மாதிரி நாங்கள் செஞ்சுக்கோம்.
இப்போ மேலே ஃபீல்டில் தான் நாங்கள் டைப் பண்ணணும் என்ன கஸ்டமர் ஐடி, என்ன கஸ்டமர் நேம், என்ன கண்டாக்ட் நம்பர், என்ன அட்ரஸ். ரைட், அப்போ நாங்கள் கஸ்டமர் ஐடியாக C00030 ஒரு 17 ஒரு நம்பர், கஸ்டமர் நம்பராக பைடன், இந்த கஸ்டமர் நேமாக டெக்ஸ்ட் ஃபீல்டாக இருந்தால் நாங்கள் டெக்ஸ்ட் ஃபீல்டாக இருந்தால் நாங்கள் கொட்டேஷன் மார்க்கில் கொடுக்க. கொடுக்கணும் கண்டாக்ட் நம்பர் 0717171717. அடுத்தது அட்ரஸ் வாஷிங்டன் என்று சும்மா கொடுப்போம். டிஃப்ரெண்டாக கொடுத்தா தான் எங்களுக்கு அந்த ஹெட் ஆகிக்கிறேன்னு பார்க்க. இப்போ நான் ரன் பண்ணேன். டேட்டா டைப் மிஸ்மேட்ச் இன் த க்ரைட்டீரியா எக்ஸ்பிரஷன், ஏதோ டேட்டா டைப் நாங்கள் பிள்ளையாக கொடுத்துருக்கோம். ஓகே, அதை நாங்கள் சரியாக செஞ்சுட்டு தான் செஞ்சிருக்கணும். டிசைன் வியூக்கு போயிட்டு பார்ப்போம். கஸ்டம் ஐடி ஒட்டோ நம்பர், ஸோ நாங்கள் ஒரு நம்பரை கொடுக்கல, ஸோ இதை நாங்கள் அழிக்கிறோம். ஒட்டோ நம்பர் ஃபீல்டையும் ஹெட் பண்ணக்கூடாது, அது தானே நம்பர் கொடுக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணினால் டிசைன் மெனுவில் போயிட்டு ஆக்ஷன் குவரிஸ் எந்த ஸ்க்ரீன்லேயும் ஒன்றுமே காட்டாது. அப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் இதை சேவ் பண்ணுவோம். QRY ஆட் கஸ்டமர் பேர் கொடுக்குறோம். ஓகே, அந்த குவாரி இந்த ஐக்கான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ப்ளஸ் அடையாளத்தோடு இருக்கும், சில கோரியோட வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் கஸ்டமர் டேபிளில் போய் திறந்து பார்ப்போம். டேட்டா வந்திருக்கேன், இதான் வந்திருக்கு. C18 அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்கு. பைடன்ஸ் நம்பர் வாஷிங்டன் எல்லாம் போட்டு 0, அவரோட பேலன்ஸ் வந்து 0. ரைட், அப்போ ஆக்ஷன் குவரிஸ் வந்து வெளியில் எதுவும் காட்டாது, அவுட்புட்டை வேலையை செஞ்சுட்டு இருந்துடும். ஆனால் இந்த குவாரி எப்போதுமே ஜோ பைடனை தான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரைட், ஆகவே நாங்கள் இதுக்கு ஏற்பாடு செய்வோம். ஒரு ஃபார்மில் நாங்கள் டைப் பண்ணுற தரவை கொண்டு போயிட்டு ஆட் பண்ணுறதுக்கு மாதிரி லிட்டில் லேட்டு. ரைட், இப்போ இல்லை, கொஞ்சம் லேட்டாக. இப்போ உங்களுக்கு பிளெயினான ஒரு எப்பன் குவாரி செய்கிறது சொல்லிட்டு தரோம். ரைட், இது வந்து இப்போ நான் சொன்ன உங்களுக்கு ப்ராப்ளம் விளங்கும். இதை சேவ் பண்ணி வச்சுட்டு ரன் பண்ண பைடனுங்கிற பேர் தான் திரும்ப திரும்ப ஹெட் ஆகிட்டு இருக்கும் ரெக்கார்ட்ஸ். அப்போ அது பிள்ளைய புதிய புதிய நம்பரில் பைடன் பேர் தான் ஹெட் ஆகிட்டு இருக்கும். அப்போ நாங்கள் செய்யணும் இந்த குவாரியை ஒரு ஃபார்ம் ஒன்று செஞ்சு அந்த ஃபார்மில் கொடுக்குற தரவுகள் ஹெட் ஆகிறோம். அதுதான் இதில் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கஸ்டமர் டேபிளில் திறந்தா கீழே ஹெட் பண்ணலாம் ரெக்கார்ட்ஸ், அப்படியே ஹெட் பண்ணிகிட்டே போகலாம். அல்லது கஸ்டமருக்கு நாங்கள் ஃபோம் ஒன்று செஞ்சு வச்சுருந்திருந்தா அதில் செய்யலை, ஃபோம் ஒன்று செஞ்சுருந்தா அதுடாகவும் ஹெட் பண்ணலாம் ரெக்கார்ட். ஏன்னா ஒரு எப்பன் கோரி தேவை, ஒரு எப்பன் குவரி ஊடகத்தான் ரெக்கார்ட் ஹெட் பண்ண என்ன தேவை இருக்கு என்று கேட்குறோம். ரைட், நான் ஏற்கனவே ஒரு ஃபார்முக்கு ஒரு விளக்கம் ஒன்று தந்திருந்தேன். அதாவது சில தரவுகள் இப்போ டேபிளை திறந்தாலும் புதுசாக ஹெட் பண்ணலாம், ஆனால் மேலே உள்ள தரவுகள்லாம் விசிபிள் ஆகும். மேலே மாதிரி யார் யார் என்ன பேர் இருக்கிறாங்கன்னெலாம் விளங்கு. முதலாக விஷயம் ஃபார்ம்லேயும் அதே விஷயம்தான், ஃபார்மில் மற்ற தரவுகளையும் பார்க்கலாம். அப்படி பார்க்க விடாமல் ஹெட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு
அட்டெண்டன்ஸ் நீங்கள் வந்து காலையில் ஃபிங்கர் பிரிண்டை வச்ச உடனே உங்களோட நம்பரும் இன்றைய டேட்டும் வந்த டைமும் அட்டெண்டன்ஸ் டேபிளில் ஆட் ஆகும். இதுக்கு முன்னாடி யார் வந்தாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்கிற தகவலாம் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஒன்லி அன் ஆக்ஷன், நீங்கள் வந்தால் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்டை வச்ச உடனே அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட் ஆகணும், அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி வேலைகளுக்கு தான் இந்த அப்பாயின் கோரி பயன்படுத்தும். அதுக்கு ஃபார்ம் செய்யறில்லை, அதுக்கு ஒரு ஃபார்ம் செய்யற அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி யார் எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னா அது ரிப்போர்ட்டில் பார்த்துக்கொள்வாங்க நிர்வாகம். உங்களோட வேலை, நீங்கள் வந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பீங்க. அப்போ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த டீட்டெயில்ஸை ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சோன்னா அவர் பே நம்பரும் வந்த டேட்டும் வந்த டைமும் ரெக்கார்டாக புதிய ரெக்கார்டாக அட்டெண்டன்ஸ் டேபிளில் ஹெட் ஆகணும். இந்த இருக்கிற அட்டெண்டன்ஸ் டேபிள் இதில் ஹெட் ஆகும். வந்த டேட், வந்த எம்ப்ளாயி ஐடி, வந்த டைம், அவர் புதிய ரெக்கார்டு வந்துடும். இன்றைய டேட்டுக்கு அவரோட டே நம்பர் விழுந்துடும், டேட்டும் அவரோட நம்பரும் டைம். அப்போ இதுக்கு எப்ப என்கொயரி தான் தேவைப்படும். இந்த டேபிளில் வேறு டீட்டெயில்ஸ் ஒன்றும் இல்லை அவர் பார்க்குறது, ரைட். இப்போ அவர் போகிற நேரம் ஃபிங்கர் பிரிண்ட்டை வைப்பார், வச்ச உடனே புதிய ரெக்கார்டு உருவாகக்கூடாது. ஏற்கனவே காலையில் அவர் வந்த உடனே உருவாகின ரெக்கார்டு இருக்குதானே, அதில் இருக்குது இந்த டேட்டும் அவரோட நம்பரும் அவர் வந்த டைம். இப்போ அதே ரெக்கார்டில் டைம் ஆஃப் டிபார்ச்சர் எங்கிற இடத்துல அவர் போகிற டைம் மட்டும் பதிவாகினால் போதும், போகிற டைம் மட்டும் பதிவாகினால் போதும். ஆகவே ஏற்கனவே உள்ள ரெக்கார்டில் எடிட்டிங் நடக்கும், சேஞ்சஸ் செய்யப்படும். அதாவது பிளாங்க் ஆகிருந்த இந்த ஃபீல்ட் நிரப்பப்படும், அதுவும் சேஞ்சஸ் தான். ஏற்கனவே ரெக்கார்டு இருந்து அதை மாற்றினாலும் சேஞ்சஸ் தான். அப்போ இந்த இடத்துல அப்டேட் குவாரி பயன்படுத்தப்படும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஒரு நிறுவனத்தில் அட்டெண்டன்ஸுக்கு மட்டும் ரெண்டு குவாரியும் பயன்படுத்தப்படும். காலையில் எப்போ என்குவாரி, டிபார்ச்சர் டைமில் அப்டேட் குவாரி. அப்போ ஒவ்வொரு ஆள் அட்டெண்டன்ஸுக்கும் ரெண்டு ரெண்டு குவாரி வேலை செய்யும், ரைட். நாங்கள் அப்டேட் குவாரி செஞ்சு பார்க்க போகிறோம். அதில் கஸ்டமர் டேபிளில் பைடன் பேலன்ஸை கூட்டப்போம். பைடன் வந்து கடனுக்கு சாமான் எடுக்கிறாரு, ஸோ அவரோட பேலன்ஸை கூட்டப்போம். பேலன்ஸ் ஏற்கனவே ஜீரோவில் இருக்கு, நாங்கள் கஸ்டமராக போடுறதே அவர் கடனுக்கு சாமான் எடுக்கிற தான். ஸோ கிரியேட் குவரி டிசைன், அப்டேட் குவரிக்கு வந்து தாராளமாக ஆட் பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போது நான் எப்பன் குவரிக்கு மட்டும்தான் ஆட் பண்ண வேணான்னு சொன்னேன், அப்டேட் குவரி வந்து ஆட் பண்ணும். கஸ்டமர் ஆட் க்ளோஸ். இந்த இடத்துல அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ரைமரி கீயும் கஸ்டமர் ஐடி, அப்டேட் பண்ண வேண்டிய ஃபீல்டும் ஆட் பண்ணால் போதும். அப்டேட் பண்ண வேண்டிய ஃபீல்டு வந்து பேலன்ஸ், ஆனால் இந்த மேலே நாங்கள் மாற்ற மறந்துட்டோம், அப்டேட் குவாரிங்கிறத மேலே மாற்றும். ஏன்னா இந்த ஒரு ஃபீல்டு எக்ஸ்ட்ரா வர வேண்டியிருக்கு, ஒரு ரோ வர வேண்டியிருக்கு. அப்போ நாங்கள் அப்டேட் கொடுத்தோன்னா அப்டேட் டூன்னு வரும். அப்போ அப்டேட் பண்ண வேண்டிய ஃபீல்டு வந்து பேலன்ஸ், அதை அதில் ப்ரைமரி கீ வந்து கஸ்டம் ஆகி, ஏன்னா ப்ரைமரி கீயை வச்சு தான் எந்த ரெக்கார்டும் அப்டேட் ஆகும், எடிட் ஆகும், டிலீட் ஆகும், எல்லாமே நடக்கும், சர்ச் ஆகும், எல்லாமே ப்ரைமரி கீயை வச்சு தான் ப்ரைமரி கீ. அப்போ நாங்கள் அப்டேட் அந்த கஸ்டமர் ஐடிக்கு க்ரைட்டீரியா கொடுக்குறோம், சி சைஃபர் சைஃபர் 18, இதுதான் ஒரு கஸ்டமர் ஐடி பைடன். பேலன்ஸ் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன், ஹம்
லேட் ஆகுது. ரைட், அது பேங்க் ஃபேர் வேலை செய்ய மாட்டேங்குது, அதை நாங்கள் அப்புறம் ஜூம் பண்ணி காட்டுறேன். பேலன்ஸ் வந்து நாங்கள் இப்போ அவர் 1000 ரூபாய்க்கு சாமான் எடுத்துக்கிறான்னு 1000 ரூபா போட்டோம். ரைட், இப்போ நாங்கள் சேவ் பண்ணிக்கொள்வோம். QRY அப்டேட் கஸ்டமர் பேலன்ஸ். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த அப்டேட் குவாரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பென்சிலில் படம் வாங்கி போட்டு அப்படி ஒன்று அப்டேட் குவாரி. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி பார்ப்போம், அப்டேட் ஆகுதான்னு. டேட்டா டைப் மிஸ்மேட்ச்சுன்னு வரும், ரைட், அவள் எடிட் பண்ணணும். இது கொட்டேஷன் மார்க்கில் போடக்கூடாது. அந்த ஆட்டோ நம்பர் எஸ் திரும்ப அப்டேட் பண்ணுவோம், அப்போ மிஸ்மேட்ச். ஸோ அது இந்த இது வந்து 18 தான் நம்பர், வெளியில் சும்மா C0 காட்டினதுக்கு என்ன 18 தான் அவரோட நம்பர், அதனால 18 மட்டும் போட்டு பார்ப்போம். எஸ் டபுள் கிளிக் பண்ணால் ஒன்றுமே மெசேஜ் வரையில் அப்போ அப்டேட் ஆகும். கஸ்டமரை போயிட்டு பார்த்தா வாஷிங்டன் மிஸ்டர் பைடன் இந்த பேலன்ஸ் வந்து 1000 மாறிடுச்சு. இப்போ ஒரு கேள்வி, பைடன் அடுத்த நாள் வந்து திரும்பவும் 1000 ரூபாய்க்கு சாமான் எடுக்கிறார். இப்போ பைடன் பேலன்ஸ் எவ்வளோ வரணும்? 2000. ஏற்கனவே 1000 இருக்குது, இப்போ 2000. ஆனால் இந்த அப்டேட் குவரியை நாங்கள் ரன் பண்ணுனா 2000 ஆகுமா அவரோட பேலன்ஸ், 1000 ஆகுமா? வருதான்னு பார்ப்போம். அப்ப இதில் வந்து ஏற்கனவே பேலன்ஸ் சக 1000 என்று கொடுக்குறது தான் பொருத்தமான, ஏற்கனவே இருக்கிற பேலன்ஸோட தான் இந்த 1000 கூடும். ரைட், அந்த ஃபீல்டர் பேரை சரியாக எழுத்துப்பிள்ளை இல்லாமல் டைப் பண்ணணும், அது சக புதிய வேல்யூ 1000. இப்போ தான் 2000 நான் உங்களுக்கு வேண்ட டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது 500 ஆகும், இப்போ 500 சாமான் எடுக்கிறேன். ஏற்கனவே 1000 எடுத்திருந்தாரு, இப்போ 500. சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். ரன் ஆகிட்டு ரன் ஆகிறது விளங்கவே மாட்டாது, திறந்து பார்த்தா தெரியும் 500 ஆகிட்டு. ஆனால் உண்மையிலே அவர் 1500 பேலன்ஸ். ஆகவே நான் சொன்ன மாதிரி ஃபீல்ட் ரிப்பேர் ஏற்கனவே பேலன்ஸ், அது சக புதிய 500. இப்போ ரன் பண்ணால் 500 ஏற்கனவே இருந்தது, இப்போ 500 போட்டால் 1500 மாறிடுது. 1000 திரும்ப டபுள் கிளிக் பண்ணால் 1500 மாறும். 1500 அப்படியே ஒவ்வொரு முறையும் கொடுக்குற அமௌண்ட் கூட்டிகிட்டு போகும். அது நாங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்குறது எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சுட்டோம். இந்த 500 அப்படி கொடுக்காம என்டர் த நியூ பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் அழகாக கொடுத்தாலும் பரவாயில்லை. கிரெடிட் பேலன்ஸ் சேவ் பண்ணியாச்சு.
க்ளோஸ் பண்ணியாச்சு, டபுள் கிளிக் பண்ணியாச்சு, என்டர் த நியூ கிரெடிட் பேலன்ஸ்னு கேட்குச்சு. அப்போ இப்போ அவர் எவ்வளோக்கு சமாளித்துக்கிறாரோ, 300 வேண்டாம், 300 கொடுத்து ஓகே பண்ணிவிட்டேன், 300 ஆட் ஆகிருக்கும் அவர் அக்கௌண்ட், 1800 ரைட். அது இப்படி அந்த இடத்துல நாங்கள் குவாரி செய்யலை, அதுக்கு நாங்கள் ஃபார்ம் செஞ்சு வச்சுருப்போம் சேல்ஸ்ன்னு, அதில் கடனுக்குன்னு டிக் பண்ணி விட்டால் அவர் அதில் அந்த பில்லுட டோட்டல் இங்கே அவர் பேலன்ஸில் ஆட் ஆகிடும். கேஷ்னு கொடுத்தா கேஷ் அவர் கொடுப்பாரு, அங்கே கழிவுபடும், இங்கே வராது இந்த டேபிளுக்கு. அவர் அதில் இருக்கும் பில் போடுற இடத்துல நாங்கள் வச்சிருப்போம் 2 ஆப்ஷன் பட்டன், ஒன்று கேஷ், அடுத்தது கிரெடிட். அப்போ க்ரெடிட்டை டிக் பண்ணிவிட்டு பில்லை க்ளோஸ் பண்ணும்போது அந்த பில்லோட மொத்த அமௌண்ட்டும் அந்த குறிப்பிட்ட கஸ்டமரோட பேலன்ஸுக்கு ஆட் ஆகிரும். க்ரெடிட் சேல்ஸாக இருந்தால், கேஷ் சேல்ஸாக இருந்தால் வராது. அப்படி நாங்கள் ஏற்பாடு செய்வோம். ஆனால் அதில் பியோர் ஃபார்மட் தான் இப்போ நாங்கள் பார்க்கோம், சுத்தமான வடிவம் தான் இப்போ நாங்கள் பார்க்கோம். 500 ஓகே. இப்போ 1800 போனால் 2300 இருக்கும். எஸ், அது அப்டேட் குவரிய சிம்பிளான எளிய முறையில் நான் காட்டிக்கிறேன். இது தான் அதை பின்னி பிணைஞ்சி ஒரு ஃபார்முக்குள்ளே இது பண்ணி வைப்போம். ஃபார்மில் ஒரு பட்டனுக்கு இந்த குவரி ரன் ஆகிற மாதிரி செஞ்சு வச்சுருப்போம். ஓகே பட்டனுக்கோ, க்ளோஸ் பட்டனுக்கோ, சேவ் பட்டனுக்கோ, எதுக்கோ ஒன்று கொடுத்து வச்சுருப்போம். அப்போ அது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக போய் இதில் இருக்கும். அப்போ இது ஒரு அப்டேட் குவரி நாங்கள் செஞ்சுருக்கோம். ஏற்கனவே பைடன் ரெக்கார்டர் ஆட் பண்ணோம், பிறகு பைடனுக்கு பேலன்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்டேட் குவரி தான். இப்போ ரெக்கார்டு ஒன்று அழிப்போம், டொனால்ட் ட்ரம்ப், நியூயார்க்கில் உள்ள இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப்னு ஒரு ரெக்கார்டு, அவர் நம்பர் 16. ஸோ நம்ம அந்த 16 வச்சு தான் அவர் அழிக்க போகிறோம் ரைட். அப்போ டிலீட் குவாரி உருவாக்குற மெத்தட் எப்படின்னு சொன்னால், கிரியேட் குவாரி டிசைன், இந்த டேபிள் கஸ்டமர் டேபிள், ஆட் க்ளோஸ், டிலீட் குவாரிக்கு மேலே மாற்றணும், மாற்றிட்டோம். ஃபீல்டில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஐடி நான் சொல்ல ப்ரைமரிக்கு கட்டாயம் தேவை. நம்ம ப்ரைமரிக்கு மட்டும் போட்டால் போதும். பைடண்ட டிலீட்டில் வேறு இருக்குது, பைட க்ரைட்டீரியாவில் வந்து நாங்கள் 16 கொடுத்தாச்சு. இதில் ஒன்றும் கொடுக்கலண்டா, எல்லா ரெக்கார்டும் அழிக்கணும். க்ரைட்டீரியாவில் ஒரு நம்பர் கொடுக்கலண்டா அதில் உள்ள எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ கஸ்டமர் ஐடி 16 இருக்கிற கஸ்டமர் ரெக்கார்டை அழி சேவ் பண்ணுறோம். QRY டிலீட் கஸ்டம் ஓகே. டிலீட் குவாரி இந்த மாதிரி சிவப்பு க்ரஸ்ஸோட வரும். 3-4 வகையான குவாரிக்கு 4 விதமான ஐக்கான்ஸ் காணப்படும். அப்போ இலகுவா இனங்காணையிலும் டிலீட் குவாரி வேறையா, கப்பன் குவாரி வேறையா, செலக்ட் குவாரி வேறையா, அப்டேட் குவாரி வேறு ஓகே. இப்போ நாங்கள் கஸ்டமரில் பார்த்துருவோம், பைடன் இருக்கிறாரு, இந்த ட்ரம்ப் இருக்கிறாரு, க்ளோஸ், டிலீட் குவாரி ரன் பண்ணுறேன், கஸ்டமர் திறந்து பார்க்குறேன், ரன் ஆகல, டபுள் கிளிக் ஆகல ரைட். சாரி போயிட்டார். ஜோ பைடன் நிற்கிறாரு, ட்ரம்ப் போயிட்டார், சாரி 16 போயிட்டு 16 நம்பர் இல்லை. ஜோ பைடன் 2 முறை இருக்குது இதில், அன்றைக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன், இப்போ ஒன்று கொடுத்து ரைட். இப்போ இதில் வந்து பழைய ஜோ பைடன் 15 நம்பர் அவர் அளிப்போம். அப்போ நாங்கள் குவாரி எடிட் பண்ணணும். இதுக்கு நாங்கள் கொடுக்கலாம் ஸ்கொயர் பிராக்கெட், என்டர் த கஸ்டமர் ஐடி டு ரிமூவ் அண்டு கொடுத்து நாங்கள் சேவ். அப்போ கேக் கஸ்டமர் ஐடி டு ரிமூவ், 15 நம்பர் நான் கொடுத்து ஓகே பண்ணிவிட்டேன், அவர் போயிட்டார், பழைய ஜோ பைடன் போயிட்டார். இப்போ நான் கொடுத்த பைடன் தான் இருக்கிறார். ரைட், தட் இஸ் டிலீட் குவாரி. இது 3 தான் ஆக்ஷன் குவாரிஸ்.
இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் ஸ்டெப்ஸ் வந்து ஒரி பண்ண தேவையில்ல ரெக்கார்ட் ஆகுதான வீடியோ வீடியோ பார்த்து நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் மற்ற விளக்கங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் கேட்டுக்கொள்ளுங்கள்